2014 தமிழ் சினிமா டைரக்டர்கிட்ட போய் உங்களுக்கு பிடிச்ச யங் டைரக்டர்ஸ் யாருன்னு கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு பேர் எஸ் கார்த்திக் சுப்பராஜ். 2014 ஜெகதன் ரிலீஸ் ஆன டைம். அப்போ அந்த டைமில் ஐபிக்கில் இருந்தார் கார்த்திக் சுப்பராஜ். ரஜினி கூட இந்த மூவியில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த டைம் ஓல் சினிமாவே உச்சரிக்கக்கூடிய ஒரு பேராக இருந்தார் கார்த்திக் சுப்பராஜ். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாசில் இருந்தார் கார்த்திக் சுப்பராஜ். எல்லாரும் பேசும் பொருளாக இருந்தார் கார்த்திக் சுப்பராஜ். ஏன் அவரை தமிழ் சினிமா அப்போ கொண்டாடுச்சுன்னா அதுக்கு காரணம் ஜெகதண்டா. ஜெகதண்டா மூவியை பற்றி நம்ம பேசாம ப்ரைஸ் பண்ணி பேச எக்கச்சக்க விஷயம் இருக்குது. அதில் எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஃப்ரேம் தான். ஏன்னா வில்லனுக்கு ஒரு மாஸ் இவ்வளோ மாஸ் கொடுத்து அவருக்குன்னு ஒரு தனி ஃப்ரேமே செட் பண்ணிச்சிருப்பாரு இந்த படத்தில். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு பிடிச்ச ஃப்ரேம் தான் இந்த ஃப்ரேம். இந்த ஃப்ரேமில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப அடாவடி இல்லைன்னா இல்லாமல் கலக்கலை சட்டையெல்லாம் போட்டு ஜமீன்தார் மாதிரி இல்லாமல் ஒரு நார்மல் பர்சன், ஒரு ரவுடின்னு இப்படி தான் இருப்பான், இந்த மதுரைக்குள் இப்படி தான் ஒரு ஆள் இருப்பான் அப்படின்னு காமிச்சிருப்பாரு இந்த படத்தில். அந்த அப்படி ஒரு ஃப்ரேமாக தான் அந்த நான் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி இந்த படத்தில் பிடிச்ச ஃப்ரேம்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கூட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்.